ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது தமிழ் உலக கதாநாயகிகளின் கல்வி தகுதிகள். முதல்ல பார்க்க போகிறது நயன்தாரா. நயன்தாராவை பற்றி சொல்லணும்னா இவங்க ஒரு லேடி சூப்பர் ஸ்டார்னே சொல்லுவாங்க. சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து நடித்த பெருமையும் இவங்களுக்கு இருக்குங்க. இவங்க வந்து பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க. பிஏ இங்கிலீஷ் படிச்சிருந்தாலும் அதுக்கான வேலையை பார்க்காம சினிமா துறையில் சாய்ச்சிட்டு இருக்காங்க நம்ம நயன்தாரா. அடுத்து பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி. சாய் பல்லவி பற்றி சொல்லணும்னா பிரேம படம் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சாய் பல்லவியோட ஆக்டிங். ஆனால் எம்பிபிஎஸ் படித்த சாய் பல்லவி டாக்டர் ஆகாம சினிமா துறையில் சாதிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அனுஷ்கா. அனுஷ்கா வந்து பிசிஏ படிச்சிருக்காங்க. பிசிஏ படிச்சுட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படித்த அனுஷ்கா கம்ப்யூட்டர் நோண்டாமல் சினிமா துறையில் சாதிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஒண்ணுங்க, அனுஷ்கா தன்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹை லெவலில் சினிமாவில் பின்னு பின்னு பின்றாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்து பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால். காஜல் அகர்வால் மாஸ் மீடியா படிச்சிருக்காங்க. மீடியா படிச்சனால என்னவோ தெரியலங்க, மீடியாவில் ஃபேமஸ் ஆனுங்கிறதுக்காண்டியே சினிமா துறையில் சாதிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சிமா மோகன். மஞ்சிமா மோகன் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்காங்க. மேக்ஸ் படிச்சுட்டு கணக்கு போடுறதை விட்டுட்டு சினிமா துறையில் சாதிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ். இன்றைய இளைஞர்கள் மத்தியில் கீர்த்தி சுரேஷ் தாங்க ஃபேமஸான நடிகைனே சொல்லலாம். இவங்க வந்து ஃபேஷன் டிசைன் படிச்சிருக்காங்க. ஃபேஷன் டிசைன் படிச்சு என்ன பிரயோஜனம், சினிமா துறையில் தான் சாதிச்சிடணுங்கிறது இவங்களோட விதி. சினிமா துறையில் சாதிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சமந்தா. நம்ம சமந்தா பிகாம் படிச்சிருக்காங்க. காமர்ஸ் துறையில் சாதிக்க வேண்டியதெல்லாம் இவங்க சினிமா துறையில் சாதிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா. த்ரிஷா பற்றி ஒரே வரியில் சொல்லணும்னா ஓல்டு இஸ் கோல்டு தாங்க. இப்போ எவ்வளோதான் புதுசான நடிகைகள் வந்திருந்தாலும் த்ரிஷாவோட ஆக்டிங்கே தனி தாங்க. இவங்க பிபிஏ படிச்சிருக்காங்க. பிபிஏ படிச்சுட்டு அதுக்கான வேலையை பார்க்காம த்ரிஷா ஆக்டிங்கில் பின்னு பின் பின்னிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவியா. ஓவியானோன்னு எல்லாரும் பிக் பாஸ் பேராதீங்க, இது அவங்களோட கல்வி தகுதிகள். ஓவியா வந்து பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க. பிஏ இங்கிலீஷ் படிச்சு என்னங்க பிரச்சனை, அவங்க பிக் பாஸ்ல போகணும், இப்படி பாதியிலே வெளியில வரணும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய ஆஃபர் வரணும்னு இருக்குங்க. அவ்வளோ ஆஃபர் வந்த ஓவியா பிஏ இங்கிலீஷ் தாங்க படிச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அசின். அசின் வந்து மலையாள ஹீரோயின்ங்க. என்னதான் மலையாள ஹீரோயினா இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டுல வந்து நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. அசின் ஒரு ஃபேமஸான நடிகைன்னே சொல்லாங்க. அசின் இவங்க வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.